வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகரமாக 54வது நாள் வந்துட்டோம். அதாவது ஒரு நாளும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க, சார் நான் இன்னைக்கு புதுசாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் நம்ம ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு தகுந்தார் போல தான் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் தினம் தினம் சகோதரர்கள் கேட்கும் கேள்விகள் விதவிதமாக நம்ம எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நேரடியாக பேச ஆரம்பிச்சிருதுங்க. ஒரு தியானம் பண்ணிட்டு வந்துட்டு ஆகவே எந்த நோட்ஸும் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில், ஏன்னா ஈர்ப்பு திறனுக்கு ஏற்றாற் போல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வான்காந்தத்துலேருந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஆகவே உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் லைஃப்பில் தேவையான வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யாரும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு உள்ளார்ந்து தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை அது வந்து உணர்த்தப்படுதலுக்கு உதவியாக இருக்கும். ஆகவே கடைசி வரையும் பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டேஸ் எவ்வளோ கவுண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸில் போட்டுட்டு வாங்க. லைக் பண்ணுங்கள். நிறையா ட்ராக்ஷன் ஒரு வீடியோ கீழே நடக்குதுன்னா அது நிறையா பேருக்கு போய் காட்டும் அப்படின்ட்டு வந்து யூடியூப்லலாம் பேசி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆகவே நம்மால் இயன்ற அளவு பிரம்மச்சரியத்தை நம்ம தமிழ் பேசும் நல்லுலகம் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தலாம். இப்போதே சூழல் நீங்கள் அப்புறம் வந்து பல கேள்விகள் இருக்கிறனால வேக வேகமாக போயிடலாம். ஒரு நாளும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். இன்றைய ஒரு நாள் நம்ம கடந்தால் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் சேரும். ஆச்சுங்களா, நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கிற வாழ்க்கையில் சேரும். இல்லைன்னா மரணித்தோம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு நாள் போகும். ஆச்சுங்களா, நாளுக்கு நாள் நம்ம வந்து வாழ்கிறோமா இல்லை மரணிக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறத பொறுத்தானுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சஹாயா ரெஜிஸ் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்கீங்க, சார் வென் வில் யூ பப்ளிஷ் தி புக், கைண்ட்லி ரிலீஸ் தி புக் சூன், ஈகர்லி வெயிட்டிங். சகோதரரே, அதாவது சாதாரணமாக ஏதோ ஒரு கதை புக்குன்னு வைங்களேன், மடமடமடன் எழுதி நம்ம போட்டுடலாம். ஆனால் இது ஒரே ஒரு முறை செய்கிற விஷயம். ஆகவே வந்து அதற்கான வேலை செஞ்சுட்டே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு திருத்தமாக பல இன்ஃபர்மேஷனோடு நம்ம எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இளைஞர்களுக்கும் மிக மிக முக்கியமான புத்தகமாக இருக்கும். அதே சமயத்தில் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 விஷயத்தை முக்கியமாக பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னா அதில் ஒன்றா நம்ம புத்தகம் நிச்சயமாக இருக்கும். அதுக்கான காலம் அதை எடுத்துக்கொள்ளீங்களா? ஆகவே அதுக்கான வேலை நடந்துகிட்டே இருக்குது. மிக விரைவில் நான் முடிஞ்சோடனே அறிவிக்கிறேன். அதுக்கு டைட்டில் கேட்டு சகோதரர்கள் நூற்றுக்கணக்கில் தலைப்பை அனுப்பியிருக்கீங்க. ஸோ அந்த தலைப்பெல்லாம் எடுத்து ப்ராப்பராக பார்த்தாலே யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ டைம் எடுக்கும். ஆனால் விஷயம் சின்ன விஷயம் இல்லைங்க. ஏன்னா நம்முடைய சிவானந்தர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட அவருடைய அனுபவ விஷயங்கள் சொன்னார். நம்ம இப்போ சகோதரர்களோடு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக பழகி அவர்களின் ஏற்ற இறக்க எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். இது வந்து தற்காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்குள்ள, அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது, பிரம்மச்சரிய கல்வி முறை இருக்குது, அதற்கான அடிச்சுவடிகள்லாம் சித்தர்களால் வகுக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் நம்முடைய கல்வி முறையிலேருந்து எல்லாமே வந்து மறக்கப்பட்டிருக்கு அல்லது மறைத்து அப்படியே புதைக்கவும் பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க, ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆராய்ச்சி பண்ணதை எடுத்து தொகுத்து எழுத வேண்டியதாக இருக்குது. அது எழுதுனா அது வெறும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் ஹிஸ்ட்ரி ரைட்டர் கிடையாது. அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுமா அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம புக் எடுத்து ஏதோ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்தை படித்தா பிரம்மச்சரியத்தில் நிலைக்கணுங்கிற ஒரு உறுதி கிடைக்கணும். ஆச்சுங்களா, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் செஞ்சுட்டே இருக்கேன். கூடிய விரைவில் அது ரிலீஸ் பண்ணிடலாம். வாழ்க வளமுடன் உங்களுக்காகத்தானுங்க, நிச்சயமாக வரும். ஏன்னா இதே சூழல்லையே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறனால ஒரு மிக சிறப்பாக வரும்னு இறைவனிடமும் நான் கோரிக்கை வச்சுட்டு செயல்பட்டுட்டே இருக்கோம். பார்க்கலாங்க, ரிலீஸ் ஆனோன்னே சொல்கிறேன். அடுத்து பால சுப்பிரமணியர் சகோதரர், எப்போதும் எதிலும் பதட்டமாகவே இருக்கிறது, காரணம் என்ன? விந்து விரயமானு கேட்குறீங்க. விந்துங்கிற ஸ்டேஜே போக வேண்டியது இல்லைங்க, புரிஞ்சுதுங்களா? விந்துங்கிற ஸ்டேஜ் எப்போ வருது தெரியுங்களா? நம்ம உடல், நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உயிரணுக்களாக மாறும் கடைசியாக. அதுக்கு முன்னாடி பல்வேறு விஷயங்களுக்கு நாம் சாப்பிடும் உணவு மூலமாக எனர்ஜி வேணும். ரத்தம் உருவாகிறதுக்கு, சதை உருவாகிறதுக்கு, எலும்பு உருவாகிறதுக்கு, ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்முடைய ஆற்றலானது செலவாகுது. அது எல்லா செலவுகளையும் தாண்டி கடைசியில் நம்மக்கிட்ட உற்பத்தி ஆகிறது உடல் முழுவதும் பரவி இருக்கும் உயிரணுக்கள். அப்போ அந்த உயிரணுக்கள் வந்து நம்ம காமங்கிற எண்ணம் வந்து அர்ஜஸ் வரும்போது
அதுக்கப்புறம் வீணாக்கணுங்கிற எண்ணம் வந்து அழுத்தம் கொடுத்து உச்சகட்ட இன்பத்தில் அழுத்தம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்போதான் விந்துவா மாதிரி வெளியில் போகும். அது வரைக்கும் நம்ம உடலில் உயிர் அணுக்களாகத்தான் இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது அந்த உயிர் அணுக்களாக இருக்கிறது வந்து வீணாச்சுன்னா ஆற்றல் குறையும். ஆற்றல் குறைஞ்சா என்ன வரும், பயம் பதட்டம் நடுக்கம் எல்லாமே வரும். ஆனால் அந்த ஆற்றல் விந்து சக்தி மூலமாக வீணானா மட்டும்தான் இப்போ அந்த நடுக்கம் பதட்டம் வருதா, இல்லை அது கடைசி ஸ்டேஜில் போகிறது. அதுக்கு முன்னாடியே மனதின் மூலமாக பயங்கரமாக கோவப்படும்போது டிடுடு நடுங்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. தண்ணி அடிக்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, போதை பழக்கத்துக்கு ஆளாக இருக்கிறவங்க உடம்பு நடுங்கும். ஏன்னா ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து நம்முடைய காந்த ஆற்றலை செலவு செய்யும் போது, அபரிமிதமாக செலவு செய்யும் போது உயிராற்றலும் உயிர் அணுக்களும் சேர்ந்து விந்து சக்தி மூலமாக மட்டும் இல்லைங்க, எந்த விதத்தில் நம்ம அபரிமிதமாக வீணாக்கினால் வெளியேறும். அந்த உயிர் அணுக்கள் வீணாகுது அப்படிங்கும்போது அந்த நடுக்கம் வரும். அதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, அப்போது எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி இருக்குதுங்க, அது என்ன பண்ணும், கோபமாக அதாவது வந்து அடிச்சுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன கீழே குமிஞ்சு எடுத்தால் அப்படி எஸ்கேப் ஆகும் ஆச்சுங்களா. எங்கேயாச்சும் நம்மளால் அடி பற்றவே கூடாது, தப்பிச்சு போயிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம கோபமாக இருக்கோம், ஏதாச்சும் ஒரு குறும்பு பண்ணும், அப்போ நம்ம வந்து ஏதோ ஸ்டிக் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது கையிலேயே சிக்காதுங்க, எப்படி நுழைஞ்சு நுழைஞ்சு ஓடிடும் சிக்காது. அப்போ அதே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செல்லமாக அதோட பேர் சொல்லி கூப்பிடும்போது, அது நம்ம பிரியமாக கூப்பிடும்போது நம்மகிட்ட வேகமாக நம்மகிட்ட வந்துடும் ஆச்சுங்களா. அது வந்து அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நம்முடைய உயிர் அணுக்கள் வீணாகும் சூழல் வருது, எந்த ஒரு காரணத்தினாலேயோ வருதுன்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக போயிருங்க. ஆரம்ப கட்டத்தில் சொல்கிறேன், எஸ்கேப் ஆயிருங்க. நம்மளுடைய ஆற்றலை எதேனும் ஒரு விதத்தில் வீணாகுது அப்படின்னா அதுலேருந்து வெளியேறி போவதற்கு முயற்சி செய்யுங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களை பலப்படுத்தி கொள்ளும் வரை ஆச்சுங்களா, நிறையும் வரை மறைவாக இரு சரிங்களா. ஆற்றல் நிறைகிற வரைக்கும் மறைவாக இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க, எந்த விதத்துலையும் ஆற்றல் வீணாகிறதுக்கு இடம் கூடாது இருங்க. கண்டிப்பாக இந்த பதட்டங்கிறது தானாக சரியாகும். ஆற்றல் குறைவு அண்ட் ஆற்றல் அபரிமிதமான வீணாக்கம் தான் இந்த பதட்டத்துக்கு காரணம். வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து ராக்கி பாய் சகோதரர், அண்ணா மை ஏஜ் 20, 78 நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன். வீரியம் கரெக்டாக இருந்தா இருக்குதா இல்லையான்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, வீரியம் நல்லா இருந்தால் தான் அவன் தெளிவான மனுஷன், அவனால் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு என்னோடய சார் சொன்னார். ப்ளீஸ் டுடே வீடியோவில் இதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக, அதாவதுங்க வீரியத்தை பற்றி, நம்முடைய விந்து சக்தியை பற்றி, உயிரணுக்களை பற்றி மாணவர்களிடம் டிஸ்கஸ் பண்ணுற ஆசிரியர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் ஆச்சுங்களா. ஏன் அவங்க தான் ரியல் மாஸ்டர்ஸ், ரியல் டீச்சர்ஸ். பிரம்மச்சரியத்தை பற்றி போதிக்காத எந்த ஒரு ஆசிரியரும் தகுதியான ஆசிரியரா அப்படின்னு அவங்களுக்குள்ள அவங்களே கேட்டுக்கணும். ஏன்னா அடிப்படையே அதுதான் ஆச்சுங்களா. கல்வி முறையின் பெயரே பிரம்மச்சரியமா இருந்திருக்க வேண்டியது மாறிச்சு. அப்போ இதை பற்றி உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னாலே ஹீ இஸ் அ குட் மாஸ்டர். அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் இருந்தால் தான் தெளிவான மனுஷன், எல்லாமே உண்மைங்க. அது எப்படி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய ஆற்றல் வந்து நாளுக்கு நாள் எச்சாயிட்டே இருக்கும். ஒன்று ஃப்ளாட்லைன் வரும், அதன் மூலமாக குறைஞ்சாலுமே நம்மை சுற்றி ஒரு காப்பு இருக்கிறது நம்மளால் உணர முடியும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஆச்சுங்களா. அடுத்தது இதை நீங்கள் ஆராய்ச்சியே பண்ணணுங்கிறதே இல்லை. ஒவ்வொரு உடலும் நீங்கள் உசுரோடு இருக்கிறீங்க, மனிதனாக இருக்கிறீங்க அப்படின்னாலே எதையை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, மோர் சாப்பிட்டாலும் சரி, தயிர் சாப்பிட்டாலும் சரி, இல்லை அசைவம் சாப்பிட்டாலும் சரி, கடைசியாக கன்வர்ஷன் ஆகி வர்றது வீரியம் தான், உயிரணுக்கள் தான், உயிர் ஆற்றல் தான். இந்த கை இருக்குது ஆச்சுங்களா, இந்த கை நீங்கள் கிள்றீங்க, இந்த இடத்துல கிள்னா வலிக்குது ஆச்சுங்களா. இதே இந்த இடத்துல கிள்ளி ஒன்றும் வயிறு வலிக்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவான், இந்த கையில் வந்து உயிர் இல்லை, கை மரத்து போச்சு, ஆற்றல் இல்லை அப்படிங்கிற இல்லைங்களா, அதுதான் உயிரணுக்கள் உயிர் ஆற்றல். அப்போது உங்கள் உடல் முழுவதும் எல்லா விதமான எந்த குறைபாடும் இல்லாத ஐம்புலன்களும் இயல்பாக இயங்குதுனாலே உங்ககிட்ட வீரியம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எந்த குறைபாடும் இல்லை, பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆற்றல் உடல் அளவில் மட்டும் இல்லைங்க, மன அளவில், காந்த ஆற்றல் அளவில், வான்காந்தத்தை ஈர்க்கும் சக்தியும், நீண்ட நேர தவம் புரியும் சக்தியும் எல்லாமே கைகூடி வரும். வாழ்க வளமுடன். இஸ்லாம் சகோதரர்கள் 1 மாதம் முழுவதும் விரதம் இருக்கிறார்கள், அதே போல் நமது இந்து சகோதரர்களுக்கு 1 மாதம் இருந்தால் சொல்லுங்கள். அந்த மாதத்தில் விரதத்தை காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டும், இரவு எத்தனை மணிக்கு முடிக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துபாயில் இருந்திருக்கேன், அதனால் அவங்களுடைய சூழல் வச்சு நான் சொல்கிறேன். அவங்க வந்து அசைவம் சேர்க்காத நாளே இருக்காது உணவில், தினம் தினம் அசைவம் ஆச்சுங்களா.
அப்போது அங்கே துபாய் போன்ற நாட்டில் ஒட்டகக்கறி அந்த பீஃபு போன்ற பல்வேறு அசைவ உணவுகளை அதிகமாக அவங்க உட்கொள்கிற காரணத்தினால, ஏன்னா அது பாலைவன பிரதேசம், புரிஞ்சுதுங்களா? அந்த அந்த கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டு தோன்றி வளர்ந்தது பாலைவனத்தில். பாலைவனத்தில் இருக்கிற அந்த வெப்ப மணல் சூழ்ந்த நிலையில் அங்கே என்ன உணவு கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதை விளைவிக்க முடியுமா? முடியாது. ஒரு நீங்கள் பருப்பு அது இது அதெல்லாம் விளைவிக்கவே முடியாது. ஆனால் அங்கே அசைவத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் போய் வேட்டையாடிட்டு வந்து, நான் சொல்கிறேன் அந்த காலத்தில் வேட்டையாடிட்டு வந்து பல நாட்கள் பதியம் போட்டு வச்சு உணவாக சாப்பிட்டு அசைவம் சாப்பிட்றது பழக்கம் அவங்க பேசிக்க. அப்படி இருக்கையில் வருடம் முழுக்க அசைவம் சாப்பிட்ருக்கறனால ஒரு மாத காலம் முழுமையாக அவங்க வந்து விரதம் இருப்பாங்க. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் ஆரம்பித்தா சூரியன் மறைஞ்சாலும் விரதம் இருப்பாங்க. சூரியன் மறைஞ்ச பின்னாடி தான் நாக்கில் தண்ணியே போடும். அந்த அளவுக்கு கடுமையான விரதம் அது, ட்ரை ஃபாஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி. சூரிய உதயத்தில் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அப்போது தன்னுடைய உடலை, ஏன்னா அது பாலைவன பிரதேசம் இல்லைங்களா, உடல் வந்து முழுக்க முழுக்க வந்து தூய்மை அடைகிறதுக்கு வந்து அந்த ஒரு மாத காலம் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கான டைமிங் எல்லாம் வச்சுருப்பாங்க, முறைப்படி செய்வாங்க. அது நம்முடைய நாட்டில், நம்முடைய பாரத தேசத்தில், நம்முடைய சீதோஷண நிலையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ கடுமையான விரதம் தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ கடுமையான விரதம் அந்த உணவு முறைக்கு தகுந்தாற் போல் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இங்கே பெரும்பாலும் சைவ உணவு. இப்போ தான் சமீபத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி உணவே அதிகமாக கிடைக்குது. அதுக்கப்புறம் அசைவம்னா மாதத்துக்கு ஒரு தடவை கிடா விட்டு சேவல் சேவலில் இருக்கிறது கிடா விட்டு அசைவம் அப்படி சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாதத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் அப்படிங்கிறது வந்து அதிகாலையில் எந்திரிக்கிறது, பச்சை தண்ணியில் குளிக்கிறது, அப்புறம் சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம், மாதத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, வெள்ளிக்கிழமை விரதம், வியாழக்கிழமை விரதம், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ஆச்சுங்களா. ஆணுக்கு தகுந்த மாதிரி விரதம், பெண்ணுக்கு தகுந்த மாதிரி விரதம். அப்போது கடுமையாக மாதக்கணக்கில் வந்து ட்ரை ஃபாஸ்டிங் நம்ம நாட்டில் இருக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் அசைவம் அதிகமாக சாப்பிட்டே இருக்கிறீங்க, தினம் தினம் சாப்பிட்றீங்கன்னா அப்படி எடுத்துக்கிறது நல்லதான், தவறில்லை. நம் உடல் நன்மைக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. மார்கழி மாதம் விசேஷம் நம் நாட்டில், ஏன்னா அது பனி பனிக்காலம். அந்த டைமில் அதிகாலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு அப்புறம் வந்து விரதம் இருந்தால் ஒரு வேளை ரெண்டு வேளை விரதம் இருக்கலாம், அப்புறம் இல்லைன்னா தினமும் ஒரு வேளை உணவு மட்டும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இயற்கையாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஏன் அது கூட மார்கழி விரதம் எதுக்காக அப்படின்னாங்க, ஒட்டுமொத்த வருஷத்தில் 12 மாதத்தில் அந்த மார்கழி மாதம்தான் கடும் குளிர், கடும் பனி, அப்படியே நடுங்கு உடல் அப்படி இருக்கும். அந்த டைம்லேயே போய் பச்சை தண்ணியில் குளித்து பழகுன்னு சொன்னால், அப்போவே மார்கழி மாதத்துலேயே அதிகாலையில் போய் பச்சை தண்ணியில் குளிச்சிட்டான்னா வருஷம் பூரா எந்த மாதம் வேணாலும் எளிமையாக பச்சை தண்ணியில் குளிக்க முடியும். ஒரு ஏன்னா இந்த குளிர்காலத்துலலாம் குளிக்கக்கூடாதுன்ட்டு அதை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறக்காக அப்படி ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆகவே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சூழல் இருக்கும். இல்லைனாலும் வாரம் ஒரு முறை நீங்கள் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம், தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க. நாம் தான் நமக்கு அதிகாரி, நீங்கள் நிர்வாகி, இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், ரெண்டு வேளை தான் சாப்பிடுவேன், காலையில் இயற்கை உணவு சாப்பிடுவேன், காலையில் 5 மணிக்கு முன்னால் எழுந்து பச்சை தண்ணியில் குடிச்சுக்கோன்ட்டு உங்களுக்கான ஸ்கெடியூலை ஒரு 48 டேஸ் போட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாறிடும் ஆச்சுங்களா. ஆகவே மன உறுதியோடு வாங்க, நீங்களே பிளான் பண்ணுங்கள் ஆச்சுங்களா. ஒரு ஒருவரின் வாழ்க்கையும் ஒரு ஒருவரின் வாழ்க்கை நடைமுறைகளும் வந்து அவங்க ஈஸியாக கொண்டு தீர்மானிக்கலாம். அதுக்கு என்ன வேணும், ஒரு அரை மணி நேரம் அமைதி வேணும். போய் என்ன பண்ணலாம், நான் இந்த மாதிரி சிக்கலில் இருக்கேன், என்னால் பிரம்மச்சரியத்துலேருந்து மீளவே முடியலை, அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கும் போது ஆச்சுங்களா, ஆதி அந்த மானகுரு நீயே ஆவாயின்னு அகத்தியர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கார் உங்களை வழி நடத்துவதற்காக. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதா உயிரணுக்கள் இருக்குது, உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ஒரு நொடிக்கும் எத்தனை உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு அறிவுரை சொல்ல துவங்கும், உங்களுக்கு பாதை காட்ட துவங்கும். எந்த மாதிரி விரதம் எடுத்துக்கலாம், என்னை நான் காப்பாற்றிக்கணும், எந்த மாதிரி விரதம் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணுங்கள். அப்போது அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகள் பண்ணுங்கள். முதல் ஒரு 10 நாள் உறுதியாக வாங்க, 20 நாள் வாங்க, 18 நாள் வாங்க, 21 நாள் வாங்க, 48 நாள் வாங்க, அப்புறம் வாழ்க்கை முறையாக மாறிடும் ஆச்சுங்களா. ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் தாண்டணும், அப்புறம் போக போக சரியாயிருங்க. வாழ்க வளமுடன். அப்துல் ரஹ்மான் சகோதரர், அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ், ரொம்ப எமர்ஜென்சி. நான் என்ன தான் நோ ஃபேப் பண்ணாலும் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்ண்ணா, இதுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்கள். நான் வாழ்க வளமுடன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சகோதரர், உங்களுடைய துபாயிலெல்லாம் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்.
விரதம் எடுத்துக்கலாமுங்க. ஆக்சுவலாக உணவு முறை தான், உணவு முறை கூட, ஏன்னா நம்ம ஒரு வகையான உணவு சாப்பிட்டு அதன் மூலமாக உற்பத்தி ஆகிட்டு இருக்கிற உயிரணுக்களை ஆற்றல்களை ஒரு வகையில் வீணாக்கி பழகிட்டோம் ஆச்சுங்களா. அப்போது உணவு முறைகளில் கூட முதல்ல வந்து என்ன பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்தில் சைவ உணவு எடுத்துக்க முடியுமா பாருங்கள். சைவ உணவு, பியூர் சைவம், அதில் கூட ஒரு வேளை மட்டும்தான் வேக வச்ச உணவு, ஒரு வேளை இந்த மாதிரி உணவு உணவு முறையில் மாற்றம் கொண்டு வாங்க. பிரத்யாகார அப்படின்னு சகோதரர் அன்னைக்கு பேசின மாதிரி எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகி போகிறதுனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதோ அதிலிருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கங்க. அப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது உங்களுக்குள்ளாக உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு உள்ளார்ந்து செல்லக்கூடிய எந்த ஒரு பயிற்சி முறைகளையும் ஆழ்ந்து செய்யுங்க. 10 நாள் 12 நாள் கடந்த உடனே விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஆற்றல் அழுத்தம் இனப்பெருக்க பாகங்களில் குறையும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அப்படியே வீணாக்கி பழகிட்டோம்ல. அப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து அந்த விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் வந்து 10வது நாளிலிருந்து எடுத்துகிட்டு வரையில நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. அதுக்கான பயிற்சி முறைகள் நம்ம வரிசையாக கொடுத்துருக்கோம், ஆனால் அதை நீங்கள் எடுத்து செய்யணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி பண்ணிடு, அப்படி பண்ணிடு, அது பண்ணிடு, இது பண்ணிடு, நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அதற்கான ஊக்கத்தை உங்கள் மனசு தான் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? மனசளவில் ஊக்கம் ஆனீங்கன்னா தான் இது ஃபாலோவே பண்ண முடியும். இல்லைன்னா அறிவுக்கு மட்டும் விருந்து. அறிவுக்கு ஏதோ இவர் பேசுகிறார், டெய்லி 1/2 மணி நேரம் பேசுகிறாரு, நம்ம கேட்டுக்கலாம், புத்திசாலித்தனமாக கேட்டுக்கலான்னு தோணும். ஆனால் கேட்கறதுல பயனுண்டா? இல்லை, செயல்படணும். செயல்பட்டால் தான் அதில் பலன் இருக்குங்க. செயல்படுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் பயிற்சி முறைகளும், ஜாதி மத இன எது சார்ந்து நம்ம பயிற்சி முறைகள் வைக்கலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மனிதர்கள், எல்லோரும் மனிதர்கள். அந்த மனிதர்களுக்குள் உற்பத்தி ஆகிறது எல்லாம் வல்ல இறை ஆற்றல், அந்த உயிர் அணுக்கள் ஆச்சுங்களா. அந்த உயிர் அணுக்களை நம்ம வீணாக்காது காப்பாற்றணும். அதுக்கு என்ன, நமக்குள்ளாக ஒரு வலிமை வேணும், நமக்குள்ளாக ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஊக்கம் வேணும். அது சாதாரண விஷயம் கிடையாது, மிருகத்திலேருந்து வந்திருக்கோம். உயிரணுக்களை வீணாக்கி வீணாக்கி அடுத்தடுத்த தலைமுறை உருவாக்கி உருவாக்கி தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அப்போது அந்த ஓட்டம் அப்படிங்கிறது இயல்பில் இருக்குது. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆற்றலை வந்து பிரயோஜனமான வழிகளில் மாற்றுறதுக்கு தான் நம்ம பல்வேறு வகையில் பயிற்சி முறைகள் வந்து எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், மன உறுதி முக்கியம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஷெட்யூல் போடுறது வந்து பல வீடியோவில் பல முறை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது. ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் உங்களுடைய உள்ளார்ந்து உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா தான் அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். நாளை காலையிலேருந்து நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன், பச்சை தண்ணியில் குளிப்பேன், பச்சை தண்ணியில் குளித்து உடல் சூடுகள் எல்லாத்தையும் தணிச்சிருவேன். அதுக்கடுத்தது நீங்கள் இஸ்லாமிய சகோதரராக இருந்தால் 5 முறை தொழுகை பண்ணணும், அது ஃபாலோ பண்ணுங்கள். 5 டைம் தொழுகை பண்ணுங்கள். ஒரு முறை தொழுகை பண்ணும்போதும் எல்லாம் உள்ள இறையாற்றல் கருணையினால் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக எப்படி எப்படியெல்லாம் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை 100 முறை முத்திரை பைத்தல், 48 முறை முத்திரை பைத்தல் பண்ணுங்கள். நல்லது தானே? அப்படியெல்லாம் செய்யும்போது மனதுக்குள்ளே ஒரு உறுதியும் ஊக்கமும் இயல்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆனால் என்னுடைய 19 வயது. கடந்த 5 வருடங்களாக சுய இன்பத்துக்கு அடிமையாகி விலை மதிப்பில்லாத என்னுடைய விந்து சக்தியை வீணாக்கிவிட்டேன். அண்ணா, அப்போது என்னுடைய உடம்பில் பல விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. நரம்பு தளர்ச்சி, முக வடிவம் இழந்து பொலிவு இல்லாமல் காணப்பட்டது. அப்போது சுய இன்பத்தை நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வந்தேன். கடந்த 1 வருடமாக நான் சுய இன்பத்திற்குள் செல்லவில்லை. ஆனால் சுய இன்பம் நிறுத்தியவுடன் தூக்கத்தில் விந்து வெளியேற தொடங்கியது. அப்போது கஷ்டப்பட்டு வருகிறேன். நீங்கள் கூறியபடி செய்து பார்த்தேன். அப்போதும் தூக்கத்தில் போவது நிற்கவில்லை. மாதத்திற்கு 5 முறை வெளியேறுதண்ணா. நான் சுய இன்பம் நிறுத்தி 1 வருஷமே ஆயிடுச்சு. ஆனால் தூக்கத்தில் போயிட்டுருக்கு. பிடித்த பெண்களிடம் பேசும்போது விந்து வெளியேறுகிறது அண்ணா. ஆனால் என்னிடம் வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அண்ணா. பெண்களிடம் கூட பேச மாட்டேன். நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறேன். நான் யாருக்கும் தீங்கு நினைத்தது இல்லை. புண்ணியம் மட்டும் சேர்த்து வைத்தால் உயிர் வாழ முடியாது. விந்துவை காப்பாற்றினால்தான் உயிர் வாழ முடியும் என்று தெரிந்து கொண்டேன் அண்ணா. தூக்கத்தில் போவது நிற்கவில்லை. உங்களால் உதவ முடியும் என்று உங்களை வேண்டி கேட்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண தூக்கத்தில் வெளியேறுவது நிற்கும், என்ன பண்ணால் நிற்கும் என்று சொல்லுங்கள். சிறு வயதிலிருந்து தவறான பழக்கத்தில் அடிமையாகி கஷ்டப்பட்டு வருகிறேன். இதிலிருந்து நான் மீண்டும் வருவதற்கு ஒரு வழியை காட்டுங்கள். இன்று தூக்கத்தில் 3 முறை வெளியாயிருச்சனா. விந்து உயிர் சக்தி, அதை நாம் வீண் செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டேன். நான் திருமணம் கூட பண்ண மாட்டேனன்னா இந்த தூக்கத்தில் விந்து போவதை மட்டும் நிறுத்துவதற்கு உதவுங்களேன்னா. வாழ்க வளமுடன் சகோதரே. திருமணம் பண்ணுறதை பற்றி எல்லாம் விட்டுருங்க. திருமணம் அது உங்களுக்கான சூழல் எல்லாம் வரும்போது அப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் சுய இன்பத்தில் நீங்களாக உயிரணுக்களை வீணாக்காத போது ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள்.
பெரும்பாலும் அது லாக்டோஸ் திரவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்கள் வெட் ட்ரீம்ஸ் வந்தாலே உங்களுடைய உறுப்புகளுக்கு நீங்களாக இயக்கம் கொடுத்து வீணாக்கி அது ஒரு பழக்கத்தில் மாட்டியிருந்தீங்கன்னு வைங்க, கனவுனோ வரும். அதே சமயத்தில் அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து உச்சக்கட்ட இன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வீணாக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கனவுன்னு நம்ம நினச்சிக்குவோம், ஆனால் கனவாக இருந்தாலுமே நம்மளும் அதுக்கு கூட சேர்ந்து ஊக்கம் கொடுத்தா தான் விந்து சக்தி வெளியேறும். நீங்கள் எந்த ஊக்கமும் கனவுக்கும் கொடுக்காமல் விட்டீங்கன்னா லாக்டோஸ் திரவம் அர்ஜஸ் வந்து அதற்கான திரவம் தான் வீணாகுங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ உறுதியாக சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, விந்துச்சயம் பயிற்சியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க, ஆழ்ந்து செய்யுங்க, அப்புறம் உணவு முறையை மாற்றுங்க. புரிஞ்சுதுங்களா? எந்த உணவு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களோ அந்த உணவு கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இரவு நேர உணவை தவிர்க்க முயற்சி பண்ணுங்கள், ஆனால் முழுசாக தவிர்க்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு. எப்பவுமே வயிறு முட்டை முட்டை சாப்பிட்றத குறைச்சி ஒரு கால் வயிறு அரைக்கால் வயிறு கொஞ்சம் அரை வயிற்று கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் உறங்குவதற்கு முன்பாக சித்தர் பாடல்கள் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் இப்போ நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா, இது போன்ற விஷயங்களை ஆழ்ந்து கேளுங்க. அடுத்தது இது நாளடைவில் ஒரு 7-8 நாள் ஆனால் விந்துஜயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுடைய உயிர் அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டு இனப்பெருக்க பாகங்கள் மூலமாக வெளியேறதுக்கு முன்னாடியே உங்கள் ஆற்றலாக நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், உங்கள் ஆற்றல் நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிட்டா அப்படி போகாது, போனாலும் அதில் போகிறது சக்கையாக இருக்கும், உங்களுடைய உயிரணுக்களை நீங்கள் சேவ் பண்ணிடுவீங்க. ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே உடல் சூடு, புரிஞ்சுதுங்களா? உடல் சூடு முக்கியமான காரணம். அதனால கோல்டு ஷவர் பண்ணுறது, முறையான பயிற்சிகள் செய்கிறது, அப்புறமேல் வந்து இரவு உணவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இது மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்க. நம்ம பல முறை வீடியோஸில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஆகவே உங்களுக்கு சொல்யூஷன் நான் சொல்கிறது இல்லை, ஆல்ரெடி சித்தர்கள் சொல்லி வச்சது தானே. ஆகவே உண்ணும்போது உறங்கும்போது இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடும்போது எந்த வேலை செஞ்சாலும் உயிரெழுத்தை உயர வாங்கு அப்படின்ட்டு, அதாவது விந்துஜயம் பயிற்சி தான் சொல்கிறார் அகத்தியர். இந்த மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் உயிரணுக்களை நம்ம எடுத்து முதல்ல சேவ் பண்ணுற வழியை பாரு, அதுக்கப்புறம் நீ என்னவோ பண்ணு ஆச்சுங்களா, அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து எந்த பயிற்சி நீங்கள் செஞ்சாலும் செய்யாட்டியும் விந்துஜயம் பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த வெட் ட்ரீம்ஸ் போன்ற விஷயங்களில் முதல் என்னாகும், ஆற்றல் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அப்போ அந்த ஆற்றல் நீங்கள் எடுத்து வச்சதுனால வெறும் சக்கை தானே போயிட்டு இருக்கும், ஆற்றல் உங்களுக்குள்ள தானே இருக்கும். அப்போ அந்த ஆற்றலே வந்து உங்கள் இனப்பெருக்க பாகத்தில் உள்ள சிறு சிறு குறைபாடுகள் சீர் செய்ய உதவியாக மாறிடும். ஆகவே சகோதரரே, மன உறுதியோடு இருங்க, வயசு ரொம்ப கம்மி தானே, ஆற்றல் உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஆகவே அதுக்கு போக 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 உங்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுவீங்க. மன உறுதி அப்படிங்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது, சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது ஆதி தமிழன் சகோதரர், எடை குறைவாக இருப்பது நல்லதா? அதாவதுங்க, எடை வந்து ஹைட்டுக்கு தகுந்த எடைன்னு ஒன்று இருக்கும் ஆச்சுங்களா, அது உடலுக்கு தெரியும் எந்த எடை இருந்தால் நல்லது அப்படின்ட்டு. ஆகவே வந்து நாம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லைங்க, நம்ம ஒரு சரியான டயட்டில் இருந்தோம் அப்படின்னா உடலானது அதற்கான என்ன எடையோ அதை சீர் செஞ்சுக்கும், சமன் பண்ணிக்கும். நாமளாக வாண்டடாக போயிட்டு நான் குண்டாகணும் ஒல்லியாகணும் அதாகணும் இதாகணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை. இது நம்முடைய வாகனம், இந்த வாகனம் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுட்டே இருந்தால் அப்போது அது இயல்பாக என்ன இடம் வரணுமோ என்ன ஹைட்டு வரணுமோ என்ன இது வரணுமோ அது இயல்பாகிக்கும். ஆகவே நார்மலாக அளவுக்கு மீறிய எடை இருந்தால் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஆச்சுங்களா. ஸ்லிம்மாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, ஒரு எடை குறைவாக இருந்தால் கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. ஆனால் எடை ரொம்ப அதிகமாக இருந்தால் அது தேவையற்ற கொழுப்பு, அதை தூக்கிட்டு வேறு நடக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து புலிக்குட்டி சகோதரர், ஐயா 134 நாட்கள் ஐயா சக்கரங்களும் அதன் பயன்களும் சொல்லுங்கள், அதன் பிறகு மூலாதார சக்கரத்திலிருந்து மேல் நோக்கி அனைத்து சக்கரங்களையும் அடைய முடியுமா? வாழ்க வளமுடன் சகோதரரே. சக்கரங்கள் அப்படிங்கிறது வந்து நாளமில்லா சுரப்பிகள் ஆச்சுங்களா. நம்ம உடலில் கீழ் மையங்கள் 5 மேல் மையங்கள் 2 சொல்லுவாங்க. சக்கரங்களை வந்து நீங்கள் கீழிருந்தெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போக வேண்டியதில்லை. முதல்ல வந்து ஒரு ஸ்கூலுக்கு ஒரு உங்கள் கிளாஸ் ரூம், நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற பையன் தான், 15-16 வயசு ஆச்சு, உங்கள் கிளாஸுக்கு நான் வரேன்னா முதல்ல நேராக வந்து உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்க கூட நான் பேச முடியுமா? பேசலாம், ஆனால் தவறில்லை, அங்கே இருக்கிற டீச்சர் திட்டுவாங்கள்ல, நீ எதுக்கிட்ட வந்து பேசுகிற, நீங்கள் எதுக்கு உள்ளே வரீங்க, என்னோடய கிளாஸு நான் தானே சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு அவங்க பேசுவாங்கள்ல. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல உள்ளே வரும்போதே ஆசிரியரிடமும் முதல்ல வாட்ச்மேன்கிட்ட எல்லாருக்கிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டு முதல்ல டீச்சர்கிட்ட பேசிட்டு தான் உள்ளே வர முடியும். அதுபோல் நம்ம வந்து முதல் முதலில் ஆக்டிவேஷன் செய்யும் சக்கரமாக ஆகுனா துரிய சக்கரங்கள் தான் ஆச்சுங்களா. இந்த 2 சக்கரங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அது எப்போ ஆகும்,
விந்துஜெயம் பயிற்சி செலிபஸிலிருந்து விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு இருந்தால் 40 நாள் மேக்ஸிமம், 48 நாள் ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் சின்முத்திரை தவம் செஞ்சு நம்முடைய கைகள்லேயே ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். ஆச்சுங்களா, ரொம்ப எளிமையான மெத்தடு, யாருடைய உதவி வேண்டியதில்லை. ஏன்னா உங்கள் காந்த ஆற்றல் இருக்கும், உங்களே நீங்கள் மேனிஃபை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். அப்புறம் ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா கீழ் மையங்கள்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சூழலுக்கு தகுந்தாற் போல கீழ் மையங்கள் தானாகவே ஆக்னாதுரிய சக்கரங்கள் மூலமாக ஆக்டிவேஷன் ஆயிக்கும். ஆனால் அந்தந்த மையங்கள் வந்து என்ன பண்ணுவோம், அந்தந்த இடங்களுக்கு இருக்கிற வேலைகளை சீராக செய்கிறதுக்கு உதவும். அப்புறம் சித்தர்கள் வந்து இது இந்த மையம் வந்து நீர் மையம், இந்த மையம் வந்து நெருப்பு மையம், இந்த மையம் வந்து ஒவ்வொரு மையமும் வந்து பார்த்திங்கன்னா கீழே மூலாதார சக்கரம், நிலத்திற்கான மையம், சுவாதிஷ்டானம், நீர் மையம், மணிப்புரகம், நெருப்பு மையம் இப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம அந்தளவுக்கு டெப்த்தாக போயிட்டு ஒரு ஒரு சக்கரங்களிலும் நம்ம தவம் பண்ணி நம்மளை மேலும் மேலும் மேம்படுத்திக்கிட்டே போகலாம். ஆச்சுங்களா, அதுக்கான அது வந்து ரொம்ப டெப்த்து, அடுத்த கட்டம். ஆச்சுங்களா, குடும்ப வாழ்க்கையிலிருந்துட்டு அதெல்லாம் செய்யணுங்கிற தேவை இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே போகிறவர் ஆச்சுங்களா, அதுக்குள்ளே வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள், இத்தனை வருஷம் நீங்கள் ஒரு பிரம்மச்சரியத்தில் நினைக்கும் போது ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சுன்னா அதே சின்முத்திரையில் நீங்கள் த்ரோட்டில் வச்சிங்க அப்படின்னா விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். ஒரே ஒரு சக்கரத்துலேயும் உங்கள் காந்த ஆற்றலையும் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். ஆச்சுங்களா, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது, சைட் எஃபெக்ட் இருக்குது, புரிஞ்சுதுங்களா. அதனால் என்ன பண்ணுறோம், அந்த சைட் எஃபெக்டை ஒரு ஒரு சக்கரத்தில் நம்முடைய உயிராற்றல் தங்கிருச்சுன்னா அதை அவ்வளோ சீக்கிரம் மேலே எடுத்துகிட்டு வந்து விடுறதோ இல்லை கீழே கொண்டுட்டு போகிறதோ ப்ராப்ளம் ஆகும். ஆகவே எதுக்குமே நம்ம போயிட்டு டீச்சர் இந்த மாதிரி எங்களுக்கு அந்த பையன் வேணும் கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா அவங்களே எல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு அனுப்பிவிட்டுருவாங்க. அந்த மாதிரி நாமளாக போய் அதை செய்யணுங்கிறது இல்லை. ஆக்னாதுரிய சக்கரத்தை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டால் அனைத்து சக்கரங்களும் தானாக இதன் மூலமாக கண்ட்ரோல் செய்யப்படும். புரிஞ்சுதுங்களா, ரொம்ப வந்து டெப்த்தாக போகணுங்கிறது இல்லை. இயல்பாக நீங்கள் பிரம்மசரீரத்தில் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சாலே எப்பப்போ என்னென்ன சக்கரங்கள் ஆக்டிவேஷன் ஆகணுமோ அது தானாக ஆக்டிவேஷன் ஆகிட்டு தான் இருக்கும். ஆகவே சகோதரரே, பெருசாக குழம்ப வேண்டியதில்லை. ஆரம்ப கட்டத்தில் இப்போ நீங்கள் ஒரு 130 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்களா, அருமையான சமயம், நல்லா ஆழ்ந்து தவம் செஞ்சுட்ருங்க. அதே சமயத்தில் விந்துஜெயம் பயிற்சியும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது நாளுக்கு நாள் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேஷன் ஆகிரும். அப்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களின் காந்த ஆற்றலை கொண்டு ஏற்றி மேலே வச்சு ஆக்டிவேஷன் கொடுத்துட்ருப்பாங்க, குரு வேதாத்ரி மகரிஷி அவங்க மன்றத்துலலாம். அது ஒரு தவறு இல்லை, ஏன்னா ஃபேமிலி மேனாக இருப்பாங்க, விந்துசக்தி விரயம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆற்றல் இல்லை. அப்போ கை மூலமாக தொட்டு உணர்த்தி ஏற்றி எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அது ஒரு முறை, குடும்ப உறுப்பினர்களுக்கு பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு அந்த மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ பிரம்மச்சாரிகளுக்கு அடுத்தவர்கள் துணை தேவையில்லை, ஏன்னா ஆதி எந்த மானகுரு நீயே ஆவை அப்படிங்கிறனால. ஏன்னா எல்லாம் உள்ள இறைவனை அண்டத்தில் சிவமாக இருக்கிறவனை பிண்டத்தில் நம்ம உயிரணுக்களில் நம்ம காப்பாற்றுறோம். ஆச்சுங்களா, ஆச்சுங்களா, சிவன்டா வேற எவன்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எல்லாம் உள்ள சிவத்தை நமக்குள்ளேயே நம்ம காப்பாற்றி சேமித்து வச்சிருக்கிறனால, நமக்கு சிவத்தை பிடிச்சி சிவத்துக்கு நம்மளை பிடிச்சி நமக்குள்ளாக சேர்த்திட்டு இருக்கிறனால நமக்கு ஆற்றல் இயல்பாக கிடைக்கும். ஆச்சுங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்கள் சக்கரங்கள்னு நினைக்க வேண்டியதில்லை. ஒட்டு மொத்த உடலுமே சக்கரங்களாக மாறிடும், ஒட்டு மொத்த உடலுமே ஒளி உடம்பாக மாறும். ஆச்சுங்களா, அந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இல்லை, ஒட்டு மொத்த உடலுமே ஒரு சக்கரங்கள் தான், சக்கரம் தான். ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட 5 சக்கரம் 4 சக்கரம் இதெல்லாம் பிரம்மச்சரிய கல்வி முறை. அந்த கல்வி முறையில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த கல்வி முறையை விட்டு நம்ம விலகி வந்துட்டோம். இப்போ நம்ம அறகுறையாக அதில் போயிட்டு வந்தால் ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. ஆகவே ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேனுங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க, மூலாதார சக்கரத்தில் கிட்டத்தட்ட வந்து 48 நாள், சுவாதிஷ்டான சக்கரத்தில் 48 நாள், மணிப்பூர சக்கரத்தில் 48 நாள், ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஒரு ஒரு மண்டலம் தவம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு ஒரு சக்கரத்துலேயும் 3 மண்டலம் தவம் பண்ணுவாங்க. அப்போ அதில் தவம் செய்யல எவ்வளோ ஆற்றல் உணர முடியும், அந்தந்த பாகங்கள் எவ்வளோ சக்தி உணர முடியும். ஆனால் கீழிருந்து வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆக்னாதுரிய சக்கரங்கள் ஆக்டிவேஷனில் இருக்கணும், ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அடுத்து கீழிலிருந்து கொண்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ்ங்க, புரிஞ்சுதுங்களா. ஜஸ்ட்டு வந்து அறிவுக்கு விருந்துக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அது முறைப்படி உள்ளே போகணும்னா சாதாரண விஷயம் இல்லைங்க, ஒட்டுமொத்த சிஸ்டமே சேஞ்ச் ஆயிரும். ஆச்சுங்களா, பார்த்தா அப்புறம் கடைசியில் வந்து பல்வேறு சைட் எஃபெக்ட்ஸு சிக்கல்கள் எல்லாமே வரும், எல்லாம் தாண்டி தாண்டி தான் கொண்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். நம்ம அவ்வளோ டெப்த்தை இப்போதைக்கு இந்த காலகட்டத்துக்கு எதிர்காலத்தில் மாறலாம். அப்போ அந்த மாதிரி வரும்போது அது எல்லா பயிற்சிகளையும் நம்ம கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் சித்தராகவே மாறலாம். ஆச்சுங்களா, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பயிற்சிகள் உண்டு, சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குதா அப்படின்னா இல்லை.
இந்த சமுதாயத்தில் இருக்குதா அப்படின்னா இப்போதைக்கு இல்லை. அதுக்காகத்தான் நான் வந்து பிரம்மச்சரியத்துக்காகவே பிரம்மச்சாரிகளுக்காகவே ஒரு ஆசிரமம் பண்ணுறோம்னு வைங்க, அதில் வந்து இருக்கிறவங்களாம் அப்படி பண்ணிக்கலாம் ஆச்சுங்களா, மிகப்பெரிய யோகிகளை மாற்றிடலாம் ஆச்சுங்களா. ஆனால் அதுக்கும் ஆண்டவன் தான் வழிகாட்டணும் இல்லைங்களா, அதுக்கான பாதையில் போயிட்டுருக்கோம் பார்க்கலாங்க. அடுத்து ஆனந்த் சகோதரர், ஆபாச படம் பார்த்துவிட்டு சுய இன்பம் பாதையில் நிறுத்தினாலும் விந்து வெளியேறும் என்று நினைக்கிறேன். எதுவும் செய்யாமல் தானாக வந்தால் நீங்கள் சொல்வது போல விந்து வெளியேறாது, நான் சொல்வது சரியா? உண்மைதான், எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு 100% உண்மையாக இருக்கணும். சிலிபஸில் இருக்கீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அதில் 100% ட்ரூவாக இருக்கணும். ஆபாச விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்புறம் சுய இன்பம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலே, சுய இன்பம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னாலே இல்லை அதற்கு முன்னாலேயே லாக்டோஸ் திரவம் சுரந்துடும். அடுத்தது நீங்கள் சுய இன்ப வேலைகளில் பாதிக்கு மேலே பாதிக்கிட்டெல்லாம் வரும்போது உடலில் இருக்கிற உயிரணுக்கள் ஒட்டுமொத்த உடலும் என்ன நினைக்கும், அடடா நமக்கு வந்து ஒரு அழகான பெண் கிடச்சிட்டாங்க, அவங்க மூலமாக நம்ம கருவாக மாதிரி இந்த பூமியில் ஜனிக்க போகிறோம் அப்படின்ற அனைத்து உயிரணுக்களும் வந்து இனப்பெருக்கு பாதத்தில் திணிவாயிடும். அப்போது அது நீங்கள் பாதியில் விட்டுட்டு வந்தாலுமே ஆற்றல் அதிகமாக இருக்கிறவங்கனால அதை அப்படியே உள்ளுக்குள்ளே டிரான்ஸ்மிட் பண்ணி நார்மலைஸ் பண்ண முடியும் ஓரிரு நாளில். அது விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகள் செய்கிறவங்க ஆழ்ந்து செய்யும் போது அது ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் அது நார்மல் பண்ணலாம். அப்படி இல்லாமல் எந்த பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு என்னாகும், அந்த ஆற்றல் பேக்கப் ஆகிறதுக்கு டைம் எடுக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக விந்து சக்தியாக மாறி அப்புறம் என்னாகும், தூக்கத்தில் போகிற மாதிரி தெரியும், அப்புறம் சிறுநீர் கழிக்கும் போது போகும், அந்த மாதிரி வீண் போயிடும். ஏன்னா அது பேக் பண்ணிக்கிறதுக்கான சக்தியோ அதுக்கான பயிற்சிகளோ இல்லாத காரணத்தினால. அதனால தான் ஒரு விஷயம் செஞ்சால், ஏன்னா அது ஒரு ஒருவரின் உடல் ஒரு ஒரு மாதிரி ஆச்சுங்களா. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு பொதுவான இதில் தானே சொல்கிறேன், ஒரு ஒருத்தருக்கு வந்து அது சீக்கிரம் போயிடும். அப்படி இருக்காமல் இருக்கிறக்காகத்தான் பயிற்சிகளும் சொல்லிகிட்ருக்குறோம், மன உறுதியோடு இருக்க சொல்கிறோம். ஒரு விஷயம் 48 நாள் தெளிவாக இருக்கலாம் அப்படிங்கிற தன் வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 96 நாள் கம்ப்ளீட்டட் சார், டெய்லியும் பிராணதவம் 15 நிமிஷம் பண்ணிகிட்டு இருக்கேன், 15-20 நிமிஷம் பண்ணுறேன். பட் வீக்லி ஒன்ஸ் நைட் ஃபால் ஆகுது சார், ஒர்க்கு ப்ரெஷர் வேறு இருக்குது, மைண்ட் ஒரு ஃபோக்கஸாக இருக்கிறது இல்லை, ஃபேமிலி மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, மைண்டில் கான்ஃபிடென்ட் வரமாட்டேங்குது சார், மைண்டு நார்மலாக இருக்க முடியல சார், பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என் ஃபுல் அட்மாஸ்பியர் ரே சம்டைம்ஸ் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி தோணுது சார், பட் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஃப்யூச்சர் பற்றி. வாழ்க வளமுடன். பிஃபோர் February 2020 வரைக்கும் என் ஆம்பிஷன் பாடி பில்டிங்கில் பெரிய லெவல் அச்சீவ் பண்ணணும்னு இருந்துச்சு. February 2020 பாடி பில்டிங் காம்படிஷனு ரெடியான சார், பட் மெடிசனெலாம் யூஸ் பண்ணி ரெடியாகிருக்கீங்க, பட் காம்படிஷன் நடக்கலை. பட் லாக்டவுனில் என் ஒர்க் ப்ரெஷரில் என்னால் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, ஸோ சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, ஸோ உடம்பு வேறு ஸ்லிம் ஆயிடுச்சு, இப்போ உடம்பு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்கும் பாடி பில்டிங் பண்ணணுங்கிற மைண்ட் தாட்டில் இருக்குது, வெளியே வர முடியல. எல்லோரும் என்ன ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க சார், ஜிம்முக்கு போனால் இப்படி ஆகும்னு. பர்சனலாக டெய்லியும் ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், தைரியமாகவும் இருக்குது, தெரியல சார் எனக்கு இருக்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் சார், மற்றவங்களுக்கு இந்த மாதிரி மாறிக்கிறேன், ஏற்ற மாதிரி மாறிக்கிறேன் எப்போவுமே. ஸோ எனக்கு பர்சனலாக நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு 96 நாள் என்னோடய ப்ராப்ளம் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும்னு மைண்ட் தாட்டு, அதான் பாசிட்டிவாக எழுதியிருக்கேன். ஹெல்பிங் தாட்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு சார், மகான்கள் கோவிலுக்கு போகணும்னு மைண்ட் தாட் வந்துச்சு சார், பட் நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் இருக்குது. லைஃப்பில் என்னையே நிறைய பேர் பாவமாக பார்க்குறது தான் அதிகமாக இருக்குது. என் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னு என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சொன்னேன், ரெகுலர் ப்ராக்டிஸ்க்கு ஒரு வழி சொல்லுங்கள், என் லைஃப் நல்ல ஒரு பாதை சொல்லுங்கள் சார், ப்ளீஸ் இமெயில் ரிப்ளை பண்ண சொல்லுங்கன்ட்டு. சகோதரி இமெயிலையும் போட்டேன், பட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் 90 நாளுக்கு மேலே இருக்கீங்க, இப்போது கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி பாடி பில்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க, கண்ட மருந்துகளெல்லாம் எடுத்திருக்கீங்க உடலில், அது எடுத்தால் என்ன ஆகும், சைட் எஃபெக்ட் வரும், சைட் எஃபெக்ட் வந்தால் அதுக்கான விளைவுகள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக நீங்கள் சோர்ந்து போய் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் பயிற்சிகள் வந்து ஒரு பிராணதவம் ஒரு 20 நிமிஷம்லாம் செய்கிறீங்களா, நான் பிராணதவம் எவ்வளோ நேரம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன், நம்முடைய தவமுறைகள் எல்லாம் நீங்கள் நாள் பூரா செய்யலாம், 24 மணி நேரம் செய்யலாம், ஆனால் அதுக்கு முடியலை, மனசு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
உணவு முறைகளில் கண்ட்ரோல் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக பாடி பில்டிங் ஆகிதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு ரீதிங்க் பண்ணுங்க. ஏன்னா இரையாற்றலே வந்து உங்களுடைய பாதையை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கு ஆச்சுங்களா. அது வேண்டாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகாதோ அதிலிருந்து இறைவன் வந்து உணர்த்தி உங்களை கொஞ்சம் விலக்கி விடலாம். அப்போ விலைக்கு விட்ட பாதையில் நீங்கள் போகும்போது இன்னும் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே ஏன்னா உடம்பு கெடுத்து மெடிசன் எல்லாம் போட்டு அடுத்தவங்ககிட்ட போய் அந்த உடம்பை காட்டி அப்போ அதில் என்ன தான் நம்ம சாதிக்க போகிறோம் புரிஞ்சுதுங்களா. நம்ம ஒன்றும் நம்முடைய உடல் வந்து அடுத்தவங்ககிட்ட காட்டுற பொம்மை இல்லை ஆச்சுங்களா. நம்ம பிறவிக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம மன வலிமை அடையணும், உடல் வலிமை அடையணும் தான். ஆனால் உடல் வலிமை அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்ககிட்ட கொண்டு போய் காட்டி அதுவும் நம்மை பலவீனப்படுத்தி மருந்துகள் மூலமாக பலவீனப்படுத்தி போய் காட்டி என்ன சாதிக்க போகிறோம் ஆச்சுங்களா. அது வேணால் கொஞ்ச நாள் இன்பமாக இருக்கலாம், ஆனால் அது நிலைக்கலை இல்லைங்களா. நிலையற்ற விஷயங்களை ஏன் ஆசைப்படுறீங்க? எப்பேற்பட்ட பாடி பில்டராக இருந்தாலும் அது நிலை இல்லை, அவங்களுக்கே தெரியும். அது உடல் வந்து கண்டிப்பாக உருகிரும், அது தேவையில்லை அப்படிங்கிறதுல ஒரு உறுதியிடு. எது உறுதியோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உடல் வலிமை குறைகிற விஷயங்களில், உடல் உங்களை பலவீனப்படுத்துகிற விஷயங்களில் கவனத்தை விட்டுருங்க ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ளோவில் வந்தாச்சு. தவம் செய்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடுகள் எடுத்துக்கங்க. அடுத்தவங்க உங்களை நித்தா பார்க்குறாங்க, அதை அதெல்லாம் விட்டுருங்க. சொசைட்டி வந்து அப்படி தான் ஆச்சுங்களா. நீங்கள் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். இந்த உலகத்தை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் சுயத்தில் நிலை நிற்கிறதுக்கு வழி பாருங்க. 90 நாள் கடந்திருக்கீங்க, விந்து ஜெயம் பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. விந்து ஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் ஆற்றல் மேல் நோக்கிய பயணமாக இழுத்துட்டு வந்துடும், டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ அது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்னாகும், மனசு வந்து ஓரளவுக்கு இன்னும் வலிமையடையும், மனசு இன்னும் கொஞ்சம் வலிமையடையும். அதே சமயத்தில் முத்திரை பைத்தல் செய் சொல்ல ஆரம்பிக்கணும். மனசை அதோட போக்கில் விடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்கிறது அதுதானுங்க. நாம சும்மா இருந்தோம்னு வைங்களேன், சரி நான் தண்ணி இருக்குது ஒரு ஜக்கில் எடுத்து ஊற்றுறேன், அதை என்ன பண்ணணும், மேலே போவீங்களா, கீழே தான் போகும். மனசின் இயல்பு அது, நீரை போல கீழே போகும். அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக நமக்கு இயல்பாக வர்றதுக்கான சூழல் உருவாகும். ஏன்னா நம்ம ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம், சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் மனநிலையும் நம்மை பாதிக்கும், பிறர் மன தூண்டல் நம்மை பாதிக்கும். நம்முடைய வீக்னஸ் பலவீனம் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அதிகம் பண்ணும், இன்னும் மேலும் மேலும் நெகட்டிவ் தான் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸு, ஒரு சங்கல்பத்தை உருவாக்குங்க. நம்ம பயிற்சி முறைகளில், இலவச பயிற்சி முறைகள்லேயே முத்திரை பயிற்சல் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதை ஆரம்பிங்க, தயவு செஞ்சு முத்திரை பயிற்சல் செய்யுங்க. முத்திரை பயிற்சல் செஞ்சீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்கும் ஆற்றலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா பயிற்சி வீடியோவில். அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெகட்டிவாக ஒரு தாட் வருதுன்னா உடனே ஒரு முத்திரை பயிற்சல், ஒரு இல்லை 48 முத்திரை பயிற்சல் போடுங்க. ஒரு நாள் முழுக்க நீங்கள் முத்திரை பயிற்சலையும் மட்டும் ஆழ்ந்து செஞ்சீங்கன்னா அந்த வாரம் முழுக்க அந்த எனர்ஜியே உங்களை கூட்டிகிட்டு போயிடும், நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே வராங்க ஆச்சுங்களா. ஏன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு 100% உண்மையாக இருக்கணும். நீங்கள் உடம்பு வேலை செய்கிறீங்க, ப்ரெஷர் இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், ஆனால் முத்திரை பயிற்சியில் நிலையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தவம் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட் வரும். நீங்கள் முத்திரை பயிற்சியில் அதான் பண்ணலாம், நான் வந்து தினமும் வந்து குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் தவம் செய்வேன், தியானம் செய்வேன் அப்படின்னு முத்திரை பயிற்சியில் கூட நீங்கள் அதை சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாள் முழுக்க ஒரு 500 முறை 1000 முறை சொல்லும்போது அடுத்த நாள்லேருந்து ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு 1 மணி நேரம் தவம் பண்ணிடுவீங்க. ஏன்னா உடல் அதுக்கு தயாராகிரும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு ஆபாச விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம், மனசு தூண்டுதல் கொடுத்தோன்னே இனப்பெருக்கு பாகங்களாக அட்ஜஸ்ட் ஆயிடுது இல்லையா, அது மாதிரி தான். நம்ம ஒரு பாசிட்டிவான முத்திரை பயிற்சியில் அடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது உடல் அதுக்கு தயாராகிடும். தயாராகிடுச்சுன்னா நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் எளிமையாக போக முடியும். முதல்ல உங்களுக்கு நீங்கள் தான் ஊக்கம் கொடுக்கணும், உங்களுக்கு பசிக்குது நீங்கள் தான் சாப்பிடணும் புரிஞ்சுங்களா. நான் வந்து சாப்பிட்டேன்னா ஓகே, நான் வந்து முத்திரை பயிற்சி சொல்லி நான் எப்பவுமே அதை சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் என்னோடு பயணிக்கும் அனைத்து சகோதரர்களும் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்புகள் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்க வளமுடன் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் இது காந்த காலத்தில் பரவும், ஆனால் அதை நீங்கள் ஈர்த்துக்கணும் இல்லைங்களா. அதுக்கு நீங்கள் உங்கள் மனசையும் பாசிட்டிவாக வச்சுக்கணும், அதே சமயத்தில் நீங்களும் அதுக்கு தயாராக இருக்கணும் புரிஞ்சுதுங்களா. விவசாய நிலத்தில் விதவிதமாக உணவு விளைஞ்சிருந்தால் பத்தாது ஆச்சுங்களா. அதை நாம் போய் எடுத்து நம்ம வாய்க்குள்ளே போட்டால் தான் அது வந்து நமக்குள்ளே செரிக்கும். அதுபோல தான் உங்கள் வாழ்க்கைக்கான முத்திரை பதித்தலை நீங்கள் உருவாக்கி அதை வந்து ஒரு மந்திரம் போல் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆச்சுங்களா. சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தால் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும். நிச்சயமாக இந்த நெகட்டிவ் திங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சகோதரரே. வாழ்க வளமுடன். அடுத்தது செலிபஸில் இருந்தால் காப்பு கவசம் யூஸ் பண்ணால் கண் திருஷ்டியிலேருந்து தப்பிச்சுக்கலாமா? கண்டிப்பாக தப்பிச்சுக்கலாமுங்க. எந்த ஒரு திருஷ்டியும் எந்த ஒரு நம்மை தாக்கிறதுக்கு வர்ற அலைகளும் ஆச்சுங்களா
அது வலிமை இருக்கிற பொருள் மேலே பட்டு சிதறிதான் போகும், உள்ளே நுழைய முடியாது. அப்போ அந்த வலிமை இருக்கிற உங்களை சுற்றி ஒரு காப்பும் கவசமும் இருக்கும்போது உங்களுடன் ஊடுருவாது, அதுலேருந்து விலகி போயிடும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பிரம்மச்சரிய விரதத்தினால் பண கஷ்டம் தீருமா? கண்டிப்பாக தீரும். ஆச்சுங்களா? சங்கல்பம் சொல்லுங்கள், முத்திரை பதித்தல் சொல்லுங்கள். பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்ட அபரிமிதமான காந்த ஆற்றல் உற்பத்தி ஆகுது இல்லையா? அந்த காந்த ஆற்றல் நீங்கள் தவத்தில் தியானத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ளாக வான்காந்த ஆற்றலும் நுழையும். அப்போ நீங்கள் அபரிமிதமான காந்த ஆற்றல் மிக்க மனிதராக மாறும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தரமான முத்திரை பதித்தல் போட்டு எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவாக ஆச்சுங்களா சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னாகும்? நீங்கள் நல்ல எண்ணம், அந்த பாசிட்டிவான எண்ணம் பிரபஞ்சம் முழுக்க பரவ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே வந்து சேர்ந்துருமுங்க. ஸோ ஆகவே அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல உங்ககிட்ட வலிமை வரணும். உங்ககிட்ட வலிமை வர்றதுக்கு என்ன வேணும்? முதல்ல பிரம்மச்சரியத்தில் இருக்கணும். நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும். நீங்கள் வேலை தேடுறது கூட ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக அஞ்சு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவீங்க. இயல்பாக வாய்ப்புகள் ஓப்பன் அப் ஆகும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு எது சரியான பாதை, எது தவறான பாதைங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாமே பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி ஆச்சுங்களா? ஒரு அஸ்திவாரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் கிடைச்சிரும். ஆனால் அதில் நீங்கள் என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை டிசைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதின் மூலமாக, அதை மேம்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை சிறப்படைங்க. வாழ்க வளமுடன். பணம் என்ன, என்னென்ன வேணும், நீங்கள் எதை உண்மையாக விரும்புகிறீங்க, உள்ளார்ந்து நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களை நோக்கி வரும். நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறத விட நமக்கு எது தேவையோ அது நம்மை நோக்கி வர ஆரம்பிச்சிருங்க. இதுதான் ஜெகவசியம்னு சொல்லுவாங்க. இதை வேகமாக ஈர்க்கறதுக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வசிய தவமுறைகள், வசிய பிரயோகம், எல்லாமே பயிற்சி முறைகளே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எல்லாம் பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து சரத் நவி. ஆனால் 8 மாதங்களாக பிரம்மச்சரிய வாழ்க்கை முறை செய்து வருகிறேன், ஃபாலோ பண்ணுறேன். 50 நாள் தான் கடக்க முடிகிறது. நான் இன்னும் சிறப்பாக கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். என்ன ஒரு சந்தேகம், கடந்த 1 மாதமாக 50 நாள் கடக்க முடியுது, 8 மாதமாக பிரம்மச்சரியத்தில் கடந்துட்டு இருக்கீங்க, 50 நாள் மேக்ஸிமம் போயிட்டுருக்க முடியுது. நான் இன்னும் சிறப்பாக கடைபிடிக்க முயற்சி செய்கிறேன். ஒரு சந்தேகம், கடந்த 1 மாத காலமாக காலை உணவு சாப்பிட தோன்றவில்லை, 2 வேளை உணவு மட்டுமே சாப்பிடுகிறேன். உணவு மீதான பற்றுதல் குறைகிறது, பசி எடுப்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதனால் உடல் பாதிப்பு ஏற்படுமா? ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது? நான் முன்பை விட நன்றாகவே இருப்பதாக உணர்கிறேன். 29 வயசு. வாழ்க வளமுடன். முதல்ல என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம், ஆற்றல் வீணாயிரும். சாப்பிடுவோம், ஆற்றல் வீணாயிரும். இப்போது தண்ணி டேங்க் மேலே இருக்குது, அதுலேருந்து அதுக்கு வந்து நீங்கள் போர்வெல்லேருந்து தண்ணி எடுத்து விடுறீங்க. அப்போ அதில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தினதுக்கப்புறம் திரும்பவும் போர்வெல் மூலமாக தண்ணி எடுத்து டேங்க்கில் விடுவோம். இப்போது நீங்கள் டேங்க்கில் இருக்கிற தண்ணியை வீணாக்காமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போர்வெல்லேருந்து எடுத்து தண்ணி விட வேண்டியது இல்லையில. ஆற்றல் அதிகமாக உங்கள் உடலில் இருக்குது, உங்களுக்கு அதிகப்படியான மைலேஜ் உங்கள் வண்டியில் கிடைக்குது அப்படிங்கும்போது பெட்ரோல் ஊற்றுறது குறையும். ஆச்சுங்களா? அதுக்காக வண்டி ரிப்பேர் நடத்தமா? இல்லை, வண்டி சிறப்பாக செயல்படுது. ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பிட்டே ஆகும்ட்டு யாருங்க சொன்னாங்க? 3 வேளையெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்களா? இப்படியெல்லாம் கிடையாது. ஆச்சுங்களா? பசிச்சு புசின்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்டாங்க, இன்றைக்கி சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு உணவு கிடைக்கும், எப்போ கிடைக்குதோ அப்போ சாப்பிட்டாங்க. ஆச்சுங்களா? ஆகவே இதனால் உடல் பாதிப்பாகும், அதாகும், இதாகும், எதை பற்றி கவலைப்படாதீங்க. 2 வேளை உணவு மோர் தென் எனஃப். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் பூபதி, கடைசி கேள்விங்க. காந்த ஆற்றல் என்றால் என்னன்னு கேட்டிருக்கீங்க. காந்த ஆற்றல் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறது தானுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு நம்மக்கிட்ட உயிரணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. எந்த ஒரு உயிரணும் அறிவியல் படி எட்டால் எந்த ஒரு உயிர் அணுக்களும் தன்னைத்தானே சுழலும், தன்னைத்தானே சுழண்டுட்டு இருக்கும். நம்ம படிச்சிருப்போம், ஒரு ஃபேன் இருக்குது, அது வேகமாக சுழலுது. அப்போ அதுலேருந்து காற்றுன்னு ஒன்று வருது இல்லைங்களா, அலை. ஆச்சுங்களா? அதுதான் நம்முடைய மனித உடல் உயிர் இருக்குது. உயிர் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட காந்த ஆற்றல் இருக்குது. அந்த உயிர் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா, கோடான கோடி உயிரணுக்கள், ஒரே ஒரு சொட்டு விந்துவில் பல லட்சம் மனித உயிரணுக்கள் இருக்கிறதா அறிவியல் சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த உயிரணுக்கள் உடல் முழுவதும் பரவி இருக்கு, அதைத்தான் நம்ம விந்து சக்தியை வீணாக்கிறோம். இப்போ உடல் முழுவதும் பரவி இருக்கிற உயிர் அணுக்கள் தான் நம்ம 2 கைகளை வச்சு பார்த்தா, புரிஞ்சுதுங்களா, அந்த காந்த ஆற்றல் அந்த இது நல்லா தெரியும், அந்த எலாஸ்டிக் மாதிரி அப்படியே தோணும் இல்லைங்களா. அந்த காந்த ஆற்றல் தான் நம்மகிட்டருந்து வர அலை. ஒரு மாம்பழத்தில் எப்படி ஒரு மனம் வந்து ஒரு அலையாக வெளியில் வருது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மாம்பழத்துக்கு மனம் வீசுது இல்லைங்களா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட காந்த ஆற்றல் இருக்குது. அந்த காந்த ஆற்றல் வந்து உடலில் இருக்கிறத ஜீவகாந்தம்னு சொல்கிறோம். பூமி இருக்குது, பூமியில் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. எந்த பொருள் வீசினாலும் ஈர்க்குது இல்லைங்களா, அது பூமியினுடைய ஈர்ப்பு, பூமியின் புவியீர்ப்பாற்றல்னு சொல்கிறோம். அது மாதிரியே பிரபஞ்சத்தில் இருக்கிறது வான்காந்தம்னு சொல்கிறோம். ஆகவே இந்த வான்காந்தம் அப்படிங்கிறது காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். ஸோ இந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து
வெளியில் இருக்கிற ஆற்றல் நமக்குள்ள ஊடுருவிட்டே தான் இருக்குது. அனைத்து கோள்களிலிருந்தும் ஆற்றல் வந்துட்டே தான் இருக்குது. நம் உடலிலும் ஆற்றல் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதையெல்லாம் இதன் அளவை நிர்ணயிக்கிறது எது? நம்மகிட்ட இருக்கிற உயிரணுக்கள். நம்மகிட்ட இருக்கிற பிரம்மசரீரத்தில் இருக்கிற அந்த உயிரணுக்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கான ஆற்றல் நமக்கு தேவைப்படும் போது வான்காந்தத்திலிருந்தும் நம்மளால் ஈர்த்துக்க முடியும். நமக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதை நம்மளால் எளிமையாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரம்மசரீரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கமோ அதை பொறுத்து தான் இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். இது காந்த ஆற்றலை பற்றி நீங்கள் கேட்கணும்னா பார்க்கணும்னா நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவில் பார்த்தீங்கனாலும் எல்லா விதத்திலும் காந்த ஆற்றல் தொடர்போடு இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஏன்னா அதே தான் சிவம் சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிவம் அப்படிங்கிறது உயிரணுக்களின் மையத்தில் ஆழ்நிலையில் ஆன்மா இருக்கிறது. அப்போ அந்த உயிரணு இயங்குது இல்லைங்களா, அது சக்தியாக. அப்போது சிவமும் சக்தியும் ஆன்மாவில் சக்தியானது தன்னைத்தானே வேகமாக சுழன்று கொண்டு இருக்கிறதுனால அதுலேருந்து வெளிப்படுற காந்தம், காந்தம் அப்படிங்கிறது கந்தன், காந்தன் அப்படிங்கிறதும் முருகப்பெருமான் அப்படிங்கிறதும் விந்து விந்து முருக வேல் விந்து அப்படிங்கிறதும் நம்முடைய ஒட்டுமொத்த கலாச்சார பேக் போன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குங்கிற வழிமுறையில் தான் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசினா ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்க முடியுமானா முடியாது, வீடியோ டைம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஓரளவு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேனுங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. மேலும் உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை celibacy@gmail.com ஒரு மெயில் பண்ணுங்கள். நண்பர்கள் சகோதரர்கள் யாருக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களாம் தன்னுடைய உயிரணுக்களை சேவ் பண்ணும்போது எல்லோரும் வலிமையாக இருக்கும்போது நம்ம சமுதாயம் நம்மை சுற்றி இருக்கும் நம்முடைய சமுதாயம் வலிமையாக இருக்கும்போது தானே நம்முடைய வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா. நம்மை சுற்றி எல்லோரும் பலவீனமாக இருக்கும்போது நம்ம இடையில் ஒரே ஒருத்தர் மட்டும் வலிமையாக இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே நம்ம தான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பணிஞ்சிருவாங்க. நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சமுதாயத்தில் இருக்கிற எல்லோரும் வலிமையாக இருக்கும்போது யாரும் நம்மிடம் வந்து நம்முடைய நம்ம நேரடியாக நம்ம மேலே தாக்குதல் நடத்தவோ இல்லை ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரக்கோ வழி இல்லாமல் போகும். ஏன்னா நம்மை சுற்றி இருக்கும் சமுதாயம் முழுக்க வலிமையாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் நீண்ட காலம் வாழ்வதற்கு ஒரு துணையாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நிறைய கேள்விகள் படித்தாச்சு, ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நாளைக்கு அப்படியே கேள்வி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க.